வெங்கடேச பெருமானே, தெய்வங்களே, என் புருஷன் நோயினுடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்க நீதான் அருள் புரியணும். அவரை இந்த ஊர்ல அந்தஸ்துள்ள மனுஷனாக்க அரும்பாடு படுறேன். அதுக்கு நீங்க தான் துணை இருக்கணும். எனக்கு இப்படி ஒரு மாமனார். சுறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்பன், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. வழி சொல்லலாம், நீ என்ன சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு. ஏத்தில்லாம் லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஷோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். என்னடா அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடுற ஒருத்தன் கூட கை தட்ட மாட்டேங்க. உனக்கு சரியான ஆள் வந்துட்டான், போகலாம் வா. வணக்க சார். வணக்கம்மா. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம்னு சொன்ன. தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்க நீ? ஏண்டா பக்கத்துல நீ இருக்கதெல்லாம் கவனிக்க மாட்டியா? கவனிக்கலையா? பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ எப்படி ஆபீஸ் உத்தியோகத்தை ஒழுங்கா பாக்க போற? கும்பிடுறங்க. கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போற? நானா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா, இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா, உன் கல்யாணத்துல நடத்தி வச்சுனா, இல்ல உன் கடன் எடுத்து வச்சுனா, கிண்டலா பண்ற? ஏ பாண்டியா நிறுத்து. என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வரலையே. ஏன் வரல? இல்லைங்க, வர விடல, லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன லாக்கு? ஒரு நாள் ஒரு பையன் அவன் பொண்டாட்டை நடு ரோட்ல வச்சு கதற கதற அடிச்சுட்டு இருந்தான் சார். கதற கதற அடிச்சானா? ஐயோ, அத பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியல. உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம், குறுக்கால புகுந்து அவ புருஷனை குனிய வச்சு பச்சை குதிரை தான் நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்ட மாத்தி நான் தான் மம்பு கிழித்தேன்னு சொல்லி ஏமேல கேஸ் போட்டு ஒரு மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும், அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன். நல்ல கொள்கை தான் பட்டாவி. உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. ஓஹோ, இவ்வளவு தானே சொல்லிட்டல்ல? இருட்டி போச்சு, லைட்டு கூட போடாத பரிமளம் என்னதான் பண்றாளோ? யூஸ்லெஸ் கேர்ள். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பரிமளா, 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 வாசகத்தை திறந்து போட்டு என்ன பண்ற? என் பரிமளா குளிக்கிறா, அவ குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள முழுசா பாத்துறேன். பரி, பரிமளா, பாண்டியா என்னடா பண்ண? பரிமளா, பரிமளம் கொலுசு. பரிமளம் கொலுசு, பாண்டியன் செருப்பு. ஹலோ, நான் பாண்டியன் பேசுறேன். பாண்டியனா? எங்கிருந்து பேசுற? உன்னோட வாட்ச் செருப்பு எங்க கிடக்கு? பரிமளம் எங்க? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், உடனே அடையார் பாலத்துக்கு பரப்பிட்டு வா. அடையார் பாலத்துக்கா? இந்த பிரிட்ஜ் தான சொன்னாங்க, வழியே காருங்க. பாண்டியா, பாண்டியா, இங்கதான் இருக்கிறேன், வா. பட்டாபி,
இனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. இது உன் வச்சு தானே? ஆமா. எங்க என் பொட்டாட்டி? ஒரு கை இப்படி சொல்றேன், இப்படி என்னையே அது மூட்டை பொணங்கனம் கணக்குத, இது எப்படி தூக்கி போடுறது? நீ நாயகன் படம் பாத்திருக்கியா? அதுல எப்படி மூட்டை தூக்கி போடாம எப்படி? ஓடுற நரியில ஒரு நரிதம் துஞ்சும் 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 துஞ்சும். பாண்டியா, என் பொண்டாட்டி எங்கன்னா ஏதோ மூட்டையை தூக்கி ஆத்துல போட சொல்ற. முதல்ல 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு 100 ரூபாய்? மூட்டைய ஆட்டோல எடுத்துட்டு வந்ததுக்கு கூலி. ஏதோ என் மூட்டை நான் கொண்டு சொன்ன மாதிரி எங்க எடுத்துட்டு கேக்குறேன்? உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? மூட்டையில இருந்தது உன் பொண்டாட்டி போனோம். என் பொண்டாட்டி போனமா? பரிமளம், பரிமளம், போலீஸ்காரன் வரான், நீ மாட்டிக்குவே. என் பரிமளத்தை கொண்டுட்டியா? ஏண்டா கொன்ன? நீ உன் கஷ்டத்தை சொன்ன, என் மனசு தாங்கல. புருஷங்கிட்ட அப்படிலாம் நடந்து கூடாதமான்னு சொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போயிருந்தேன். யாரது? நான் தான். நான் தானா? அறிவு இருக்கா உங்களுக்கு? செருப்பு காலோட வீட்டுக்குள்ள நுழைவீங்களே? ஏமா, உன் புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்தியாம உள்ளானாலும் புருஷன், கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோமா. அவரே ஏன் புருஷன்? அவர்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறதும் எருமையா நடந்துக்கிறதும் ஏன் இஷ்டம்? அத கேக்க நீ யாரு? மரியாதையா அங்கிருந்து வெளியே போயிடு. கொலையும் செய்வாள் பத்தினே கேள்விதான்ப்பட்டிருப்பேன், அதை என்ன நிரூபிக்க வச்சிடாத. போ வெளியே. போலனா என்ன பண்ணுவ? வீட்டுல வந்து கலாச்சாரம் பண்ற. உள்ள போய் அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் இருக்கு அந்த ரூம்ல எடுத்துட்டு வா. அட, நீங்க வேற சார், மணி 11 ஆக போகுது, டீ குடுக்கலைனா பெருசு கத்து. நாளைல இருந்து வாயே திறக்க மாட்டார். அதுக்கு ஒரு வழி பண்ணி வெச்சிட்டு போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. என்ன சார் நீங்க? எஸ்கியூஸ் மீ, அந்த பேனா கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சார், நாங்க பை. ஓ சார், உங்க பேனா. தேங்க் யூ. கடவுளே சார், டீ வச்சிட்டு பா. ஹலோ, எது என்னது அப்படியா? ஏ பட்டாவே, இது வந்து சார் பட்டாவே, இதை எடுத்து குடி. ஐயோ, யோ, இதை எடுத்து குடிச்சா செத்தா போயிடுவேன். ஆமா இல்ல என்ன? ஆமா இல்ல, அது உங்களுக்குன்னு வச்சுட்டீ சார். யோ, யாருக்கா இருந்தா என்னயா? மகேசன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீல்ல, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சாயா? இப்பதான் போன் வந்தது. நம்ம கம்பெனிக்கு ஒன்னால 15 லட்சம் ரூபாய் லாபம். உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கயா, இப்ப இதுதான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ அண்ணா சார். யோ, இப்ப குடிக்க போறியா இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, இது நீங்க குடிக்கட்டும், அவன் என்ன கொன்னுடுவான். குடியா பெரிய இவன்? பரிமளம், நானும் வரேம்மா. குடிக்க போறியா இல்லையா? குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ முதலாளியா, நான் முதலாளியா? குடியா? அது இல்லையா,
பால்ல பள்ளி விழுந்து விஷம் ஆயிடுச்சான். அதுவேறியா? ஆமா, இப்பதான் கேண்டீன்ல சொன்னாங்க. பால்ல பள்ளி விழுந்துருச்சா? ஐயோ, யோ பட்டாபி, இத நான் சாப்பிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்காரனா லீவ் விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லையா, கம்பெனி பணத்தை மாத்திரம் நீ காப்பாத்தல, என் உசுரையும் காப்பாத்தி இருக்கிறதுனால என் சொத்துல பாதிய உனக்கு எழுதி வைக்கிறயா. சொத்துல பாதி? ஆமா. என்ன இத சாப்பிடாம பட்டாவியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது முதலாளி. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். என் சொத்துக்காக என் பங்காளிகள் செய்யற வேலையா இது. பட்டாவி உட்காரு. தேங்க் யூ சார். அடச்சா, நீ என்ன என் மேல உட்காரு. அம்மா, எப்படி தெரிஞ்சு கரெக்டா கத்தியோட வந்த? அது வீட்டுல பிளேடு ஆயிடுச்சா, கத்தி வாங்கி ஷேவ் பண்ணிக்கலான்னு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்கறீங்க முதலாளி? இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிடப்படாது. ஏன், வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? அட, அது இல்லையா, இன்னையில இருந்து நீ என் தத்து புள்ள, என் சொத்தெல்லாம் உனக்கு தான். அப்பான்னு கூப்பிடு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம ரெண்டு பேரும் பிக்னிக் போறோம். என்னப்பா மேல பாக்குறீங்க? கழுகா வரப்போகுது. கழுகு வரத்துக்கு இது ஒண்ணு திருக்கல் குன்ற மலை இல்ல. எழில்மிகு சென்னை என்ன அழகா இருக்குது. பட்டாவி பச்சை பசேல் இருக்குப்பா. பாத்து பாத்து பட்டாவி. ஐயோ 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 ஐயோ, முள்ள முள்ள வாடா வாடா. ஐயோ ஐயோ, பாத்து பாத்து. அட பாவி. ஐயோ, உன் பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறதுக்காக என் கூட பிக்னிக் இப்படி வரும்போது தானா தற்கொலை பண்ணணும்? கோர்ட்டு கேஸ்ன்னு எவன்டா அலைவான்? அன்னைக்கு நீ என் உச்சல காப்பாத்தினதுக்காக என் சொத்து பூரா உனக்கு எழுதி வச்சேன். இன்னைக்கு ஒன்ன நான் காப்பாத்திட்டேன், அதனால அந்த சொத்தெல்லாம் கேன்சல். அப்பா அப்பாவது ஆட்டுக்குட்டி ஆகுது, அதுவும் கேன்சல். கண்ணு குட்டியோட ஒரு பசு கறந்துட வேண்டியதுதான். ஜொல்லு பார்ட்டி மாதிரி தெரியுது. வசதியான பார்ட்டியா இருந்தா அமுக்கிட வேண்டியதுதான். ஏய் ஓல்ட் மேன், எங்க மம்மிய பார்த்து சைட் அடிக்கிறீங்க? எங்க அப்பா ஓடி போனது தெரிஞ்சு அந்த கேப்ப ஃபில் பண்ண பாக்குறியா மேன்? அப்பா ஓடி போயிட்டாரா? ரூட் கிளியர், அமுக்கிட வேண்டியதுதான். பாப்பா, நான் ஓல்ட் இல்லம்மா, கோல்டு. ஷட் அப் பேபி, எதுக்கு நம்ம ஃபேமிலி சீக்ரெட்ட கண்டவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் கண்டவன் இல்லம்மா, கோடீஸ்வரன். வாட், கேடீஸ்வரன்? நோ கேடீஸ்வரன், கோடீஸ்வரன். நான் இந்த இடத்தை விலை பேசிக்கிட்டு இருக்கேன். பெரியவர் பன்னீர்தாசோட சமாதியும் சேர்த்து கேட்டேன், ஆனா சின்னவர் சந்தோஷம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால பணத்தை வச்சுக்கிட்டு ஒரே கன்ஃபியூஸ்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜூலி, இந்த பெரியவரை உனக்கு அப்பாவா ஏத்துக்க சம்மதமா? உங்களுக்கு ஓகேனா? எனக்கு ஓகே. டார்லிங், டார்லிங, மை நேம் இஸ் மார்கரெட். மார்கரெட், மார்கரெட, வாழ்ந்தாலும் மார்கரெட்டோட வாழணும். இல்ல, இதுக்கு முன்னாடி மார்கரெட்டோட வாழ்ந்து அனுபவிச்சானே அவனோட. ஸ்டாப் இட், ஐ அம் யுவர்ஸ் டார்லிங. டார்லிங, என்னப்பா அது? வீட்டையே சூதாட்டுக்களை பாக்கிட்டியா? ஓ,
வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாளா? அட போடா, அவன் மகாலட்சுமி பேர்லயே கிளப் நடத்திட்டு இருக்கான். உள்ள நோக்கி பார்த்தா கோயில விட கூட்டம் அங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஐடியா கொடுத்ததே உன் சித்தி தான். ஆனாலும் உங்க சித்தி ஒரு பெரிய ஜீனியஸ். வைத்து தந்தடி சாக்கல கந்தர்ப வெடின்னு அங்க கைய வைக்காத சொல்லிட்டேன். நீங்க 1000 தான் சொன்னாலும் குடியிருக்கிற வீட்டுல இந்த குலுக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டோன்ட் வரி மை சன், அவாவே நடு வீட்டுலயே குடிச்சிட்டே குமாலம் போடுறான், குத்தியால வச்சுட்டே குஜாலா பண்றான். ஏன் கொலையே பண்ணிட்டு கோணி கையில காட்டுறான். அது அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான பார்த்தேன், எங்க நம்ம பேட்டையில நமக்கு தெரியாம ஏதோ நடந்துடுச்சோன்னு நான் நடு நடுங்கிட்டேன். பட்டாபே சித்தி, இது உங்க வீடு, நீங்க ரம்மி என்ன மங்காத்தாவே ஆடுங்க. ஒரு புடவை உங்க அக்கா கலங்கத்தை போக்க வந்தேன்னு நினைச்சேன், இப்படி கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிய. இத பாருங்க சமந்தி, இவ போட்டோ கொடுத்தா உங்க பொண்ணு ஓடி போறதை நாங்க காட்டியே கொடுத்துருவோம். ஐய், ஊரம் பொண்டாட்டிய கூட்டு வந்து குடும்பம் நடத்துறேன், ஏன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறியா? இனி வாய திறந்த கண்டு குண்டுமா வெட்டி போட்டுருவேன். மகனே, வெட்டிடுவேங்கிறான், நாங்க வீதிக்கு போவோம், செய்தியை சொல்லிடுவோம், அப்புறம் உன் நிலைமை. டார்லிங், நம்ம எதுக்கு வீதிக்கு போகணும்? வைத்திதான் வெடிகுண்ட மடியில கட்டி வச்சிருக்குது, பத்த வச்சா வெடிச்சிட்டு போகுது. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க போற சண்டையில என்னோட வாழ்க்கை இடியாப்பு சிக்கலாக்கி இம்ச பண்ணிடாதீங்க. அப்படின்னா அப்பனையும் மகளையும் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. பொத்திக்கிட்டு மட்டும் இல்ல, போத்திக்கிட்டு வேணா இருக்கிறேன். மாப்பிள, என் மூத்த மகளால ஏற்பட்ட கரைய என் இளைய மகளை வச்சு தொடைக்க கூட்டு வந்திருக்கிறேன். அவகிட்ட புருஷனா நடிங்க, நடக்காதீங்க. தப்பி தவறி நடந்தீங்க, நான் பேச மாட்டேன், கருமாத்தூர் அருவா பேசும். வாரேன். என்ன மாமா, அப்பா கோயிலுக்கு போறாரா? கோவிலுக்கு போல, குண்டு வச்சுட்டு போறார், எப்ப வெடிக்கும் தெரியல.